Hi friends, நான் இன்னைக்கு ஸ்வீட் சுழியம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரொம்ப எமியா இருக்குங்க. இதல வந்து நான் ஸ்டஃப்பிங் வந்து பச்சை பயிறு பண்ணிருக்கேன். இதுவரைக்கும் என் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி பச்சை பயிறை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் இருந்து 3 மணி நேரம் வந்து ஊற விடுங்க. குக்கர்ல வந்து 3 ல இருந்து 4 விசில் போட்டுடுங்க. 1 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. 1 கப் பச்சை பயிருக்கு 1 கப் வெல்லம் கரெக்டா இருக்கும். இப்போ வந்து 1/2 கப்புக்கு வந்து தேங்காவும் அது கூட வந்து 2 ஏலக்காவும் போட்டு அரைச்சு வெச்சுக்கோங்க. இப்போ 1 கப் வெல்லத்துக்கு வந்து ஒரு 4 ல இருந்து 3 ஸ்பூன் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. இது கொதிக்க விடலாம். இப்போ தண்ணி எல்லாம் வடிச்சு வெச்சாச்சு. நல்லா வந்து குக்க ஆயிருக்கு நம்ம பச்சை பயிறு. இப்போ வந்து இது வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு ஒண்ணும் பாதியமே அரைச்சுக்கோங்க. அப்பதான் வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு panல வந்து எதுவும் ஊத்தாம வெறும் தேங்காய் மட்டும் போட்டுக்கோங்க. வெறும் கடாயிலே வந்து தேங்காய் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது கூட ஏலக்காவும் போட்டுக்கோம். அப்புறம் இந்த பச்சை பயிறு அரைச்சு வச்ச பச்சை பயறியும் போட்டு நல்லா எல்லாத்தையும் mix பண்ணுங்க. வெல்லம் இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்க வெல்லம் வந்திருக்கு. அதை வந்து இதில் mix பண்ணிக்கோங்க. நல்லா வந்து mix பண்ணுங்க. நல்லா இந்த பதம் வந்து நல்லா கட்டியாகும். இது நல்லா ஆறின உடனே 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. நல்லா ஆறட்டும். ஆறின உடனே இதுமாரி குட்டி குட்டியாக பால் ஆட்டோ உருட்டி வச்சுக்கோங்க. நல்லா வந்து உருட்டி வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் வந்து மேலே வந்து மாவு கரைச்சி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. 1 கப் வந்து மைதாக்கு 1/2 கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக கலருக்காக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இது ரொம்ப கட்டியாக இருக்கணும், திக்காக இருக்கணும் இந்த பேஸ்ட்டு. இப்போ வந்து ஒரு ஒரு பாலாக வந்து டிப் பண்ணி போட்டுடலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இது தீபாவளிக்கெலாம் வந்து நோம்பு பலகாரத்துக்கு நாங்கள் இதை தான் செய்வோம். நல்லா குக் ஆயிருக்கு. இது பேர் வந்து முந்திரி கொத்து கூட சொல்லுவாங்க. நல்லா வந்து வெந்துருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே வாய் ஊறுது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஸ்டே டியூன்.